அனைவருக்கும் வணக்கம் பகவத் மிஷனில் சரவணன் இன்னைக்கு கலை ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் ஓகேங்களா எப்பொழுது கலை முழுமையாக வளர்ந்துகிறதோ அப்பொழுது தான் ஒரு நாடு முழுமையாக வளர்ச்சி அடைந்திருப்பதாக அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுது கலை வளர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் தன்னிறைவை அடையும் போது தான் அவனுக்கு தேவையான உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இந்த அடிப்படை வசதிகள்லாம் நிறைவடையும் போது தான் இதை தாண்டி அவனாக அவனை தனித்துவத்தை உணர்ந்து சிந்தித்து செயல்படுற மாதிரி ஒரு இசையை உருவாக்குறது ஒரு டிராயிங் வரைகிறது ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது இப்படி எதை வேணா நினைச்சிங்க இயற்கையை பதிவு பண்ணக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இயற்கையின் ஒரு பாகமாகவே போகிவிடுகிற கலை வளரும் இந்த கலையை வளர்ப்பதில் இருந்து விடுபட்டு முழுக்க பொருளாதாரம் 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 என்று பணத்திற்கு பின்னாலே ஓடும் மனநிலையில் மேலை நாடுகள் மாறிவிட்டன அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று ஓடிக்கொண்டிருக்கும் இவர்களுக்கு கலை என்பது மறந்தே போய்விட்டது ஒரு பரதநாட்டியத்தில் உடல் அத்தனை இயக்கங்களும் இயங்கப்படுகின்றன ஒரு ஓவியம் வரையும்போது வரையும் பொழுது தன்னை மறந்த நிலையில் பல நேரம் ஓவியம் வரைகிறார்கள் ஒரு இசை அமைக்கிற போது இயற்கையோடு இணைந்து தான் ஒரு இசையை உருவாக்க முடிகிறது இப்படி இயற்கையோடு நம்மை மெர்ஜி பண்ணிக்கிற இணைத்துக்கிற தன்மை கலைகளில் மட்டும்தான் உண்டு அதனால் இயற்கை வந்து நம்மை அந்த கலையின் மூலமாக வெளிப்படுத்தி கொள்கிறது அதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் த கிரியேஷன் ஆஃப் ஆர்ட் அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து பணம் சம்பாதிப்பதையே முழு நேரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வாழ்க்கையில் ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பண்ணணுமா ஓகே மித்த நேரத்தில் உங்களுக்கு செய்கிற இந்த இந்த கலையில் வந்து லாபம் வரணும்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு செய்யுங்க மன திருப்திக்கு செய்யுங்க நிறைவாக இருப்பீங்க அதாவது அதில் எந்த விதம் வரலனாலும் உங்கள் மனசு வந்து திருப்திப்படும் ஒரு முழுமையாக இருக்கும் அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே அவங்களுக்கு இயல்பாக ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது இசையாக இருக்கலாம் இல்லை ட்ராயிங்காக இருக்கலாம் இல்லை மற்றவங்களுக்கு சொல்லித்தரதாக இருக்கலாம் எதுவாக கூட இருக்கலாம் அதை வந்து இல்லை ஒரு மரம் வளர்க்குறதா இருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது சம்மந்தப்பட்டதில் நீங்கள் உங்களை இணைத்து கொள்கிற பொழுது உங்கள் மனம் மேலும் வலிவு பெறும் தெளிவு பெறும் உங்களுடைய இது உங்களுடைய தன்மை முழுமை பெறும் அதனால் ஆர்ட் ஆஃப் லிவிங் என்பது மட்டுமே ஒரு நாடு முழுமை பெற்றிருக்குது என்பதை நிர்ணயப்படுத்தக்கூடியது வந்து கலை வளர்ந்திருப்பதை பொறுத்துத்தான் அதனால் பழைய காலத்தெல்லாம் பார்த்தா கலைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுச்சு இப்போ வந்து கலை நிகழ்ச்சிங்கிறது சுத்தமாக இல்லை அதையும் வந்து ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அதனால் யதார்த்தமான கலை நிகழ்ச்சியில் போய் கலந்து மகிழ்ந்துருங்க ஆனந்தமாக இருப்பீங்க வாழ்க்கை சுகமாக இருக்கும் இங்கே வந்திருக்கிற நோக்கமே எல்லா கலைகளிலும் நாம் ஈடுபட்டு மகிழ்ந்து நிறைவாக வாழ்வதற்கு தான் ஒன்றும் இல்லை ஒரு நம்ம காலை ஆட்டத்தை விட்டு பாருங்கள் அது மாதிரி ஒரு கலை வேறு எதாவது உண்டா சொல்லுங்கள் மாடு பிடி அப்பா கோழி சண்டை டெட டெட மாடு அது ரெண்டு ஆட்டு சண்டை இதெல்லாம் வந்து அப்படி இயற்கையானது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும் நம்ம வந்து வேறு ஒரு பரிணாமத்துக்கு போகும் அந்த மாதிரி கலைகளை உணர்ந்து வாழ்வோம் மதிப்போம் நமது பாரம்பரியத்தை பற்றி பிடிப்போம் விற்ற வேண்டாம் மீண்டும் பற்றி பிடித்து உயிரோட்டத்தை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்